ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டர்ட் சர்ச்சிங்கள். 2022 ரிலீஸ் ஆன ஜெர்மன் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் என்னென்னா, ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இந்த டெட் பாடி செத்தது கொலையா தற்கொலையா அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு சிஏடி ஒருத்தங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஹீரோவும் இருக்கார். இவர் புதுசாக ஜாயின் பண்ண போலீஸ் ஆஃபீஸர். ஹீரோவுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு காதலி இருந்தால், இந்த காதலியும் காணாமல் போயிருப்பா. அவள் காணாமல் போன கேஸுக்கும் இந்த மர்டருக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற கதையை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலோட காட்டியிருக்க படம் தான் இந்த படம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மூவிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பிரியா தமிழ் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு ரூமில் வீடியோ கேமரா ஷூட் பண்ணிகிட்டே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போகிறான். இந்த பொண்ணு நியூடாக இருக்கா, அவளையும் வீடியோ எடுத்துட்டுருக்கான். நீ அந்த மாதிரி பண்ணாதான், எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குன்னு இவ சொல்கிறா. நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இந்த பையன் கேட்குறான். ஈவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ, நம்ம ஹீரோனே சொல்லலாம். ஹீரோ கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் சின்ன பசங்களாக இருக்கோம், நீ முதல்ல பெரியவனாயிட்டு போலீஸ்காரனாக, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. படத்துடைய டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட் பண்ணா ஒரு போலீஸ் வண்டி ஒரு லேக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரங்க இறங்கி, இங்கே தான் அந்த டெட் பாடி இருக்குன்னு பார்க்க, தண்ணிக்குள்ளே ஒரு பொண்ணு மிதந்துட்டுருக்கு. நீ அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு போட்டை காட்டார் வேற ஒரு போலீஸ்காரர். இந்த போலீஸ் அதிகாரியாக இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோ போலீஸ் ஆகிட்டார். ஸோ அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வரத்துக்காக ஒரு போட் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வராங்க. அப்படி கட் பண்ணால் ஒரு கார் வந்து யூ-டர்ன் போட்டுட்டு போகிறத ஃபோட்டோ எடுக்குது அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா. இதில் பதிவாகுது அந்த காரு. அப்படி கட் பண்ணால் இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் தரையில் போட்டு, இவளை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பழைய போலீஸ் சொல்கிறாரு. அதை கேட்குறாங்க ஹீரோ, யார் இவங்க, எங்கே இருக்காங்கன்னு கேட்க, கோட்டையில் வேலை பார்த்துட்டுருக்கிற ஒரு வேலைக்கார லேடி தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாக்டர் வராங்க. ஏன்னா டெட் பாடி என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு இவங்க அந்த டெட் பாடியை செக் பண்ணிவிட்டு சைன் போட்டு கொடுக்குறாங்க அட்டாப்சி பண்ணுறதுக்காக. ஹீரோவும் புதுசுன்றதுனால லெட்டரை வாங்கிட்டு டெட் பாடி கிட்டேயே வெயிட்டிங் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே கட் பண்ணி சிஏடி இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து டெட் பாடி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க செத்தது கொலையா தற்கொலையா இல்லை விபத்தா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க பொருட்கள் எல்லாம் செக் பண்ணிட்டுருக்காரு. அதே நேரம் பார்த்து நிறைய பேர் உள்ளே வராங்க. அவங்களாம் டிஎன்ஏ எதனா கிடைக்குதா அப்படின்ற மாதிரி துப்பு தொலைக்கிற அதிகாரிங்க. இவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சிஐடியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து இந்த டெட் பாடி வேலை பார்த்த கோட்டைக்கே போகிறாங்க. இவங்க பேர் ஃபென்னி, நம்ம ஃபென்னின்னே சொல்லலாம். இந்த டெட் பாடி ஃபென்னி அவங்க எப்படி இறந்தாங்க ஏது இறந்தாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் தகவல் சொல்லணும் இல்லையா, நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க ஓனர்கிட்ட உங்கள் வேலைக்காரம்மா ஃபென்னி இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற ஓனர் லேடியாக கதறி கதறி அழுகுறாங்க. அந்த ஃபென்னி இல்லாததுனால இவங்களால் எதுவுமே பண்ண முடியாத போல இருக்கு. அவங்கள நினச்சி வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு அவங்களுடைய பையன் வரான். அவனை கட்டி பிடிச்சி அழுத்திட்டே இருக்காங்க. அவரும் வந்து போலீஸ்காரங்க வந்து தகவல் சொல்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து இந்த ஃபென்னியோட ரிலேட்டிவ் பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து அந்த ஃபென்னிக்கு அண்ணன் புள்ள போல இருக்கு, உங்கள் அத்தை இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்டையும் போயிட்டு ஹீரோ தகவல் கொடுக்குறாரு. ஹீரோக்கும் இவருக்கும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு போல, ஹீரோ போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அவர் கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக தகவல் கொடுத்தவுடனே அவருக்கு ஷாக்கு தாங்கலை. என்ன சொல்கிற இது போய் தானே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாரு, அதிர்ச்சி ஆகுறாரு. கொஞ்ச நேரத்திலே உடஞ்சி போய் உட்கார, என்னுடைய ஆழ்ந்த அண்ணாபங்கள், நான் என்ன பண்ணுறது, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் கிளம்புறாரு. சிஐடி ஃபென்னி வேலை பார்த்த கோட்டையை தகவல் கொடுத்தாருல, அங்கே இருக்கிற லேடியோட பையனையே குறுகுறுன்னு பார்த்துட்டுருக்காரு. அந்த பையனும் இவங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு உள்ளே போக, அப்படியே அவரை சந்தேக கண்ணோடு பார்த்துட்டே இருக்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த லேக் இருக்கிற இடத்துல ஃபென்னி வந்து நீந்திக்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தவங்க நேராக ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கே ஃபாரஸ்டில் இருக்க ஒரு வுட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு கோட்டையை மோந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு தேனி கூடு வந்து கட்டியிருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளே பார்த்து இருக்காங்க. அது எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அவர் வீட்டுக்கு வந்துட்டு பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு யோசிச்சுட்டே நிக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னா இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு காரி என்ன சொன்னாலோ அது கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனா இப்போ ஹீரோ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போலீஸ் அதிகாரியா இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இவ கூட இல்ல. கட் பண்ணா ஃபென்னியோட மருமகன் ராபர்ட்டை காட்டுறாங்க. இவர் ஒரு பேங்க்ல மேனேஜர் கிட்ட பேசும்போது மேனேஜர் சொல்றாரு, இப்போ பால் வியாபாரம் எல்லாம் ரொம்பவே டல்லா இருக்கு, பாலுடைய விலையெல்லாம்
கம்மியாயிடுச்சு, அதனால உங்களுக்கு கொடுத்த கடன் வந்து திரும்பி வேணும். இல்லைனா பண்ண உங்கள் வயல்வெளி எல்லாத்தையும் ஜஸ்தி பண்ணுவோன்னு சொல்ல ராபர்ட்டுக்கு செம்ம கோவம் வருது. இந்த பணத்தை செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஃபின்னியை காட்டுறாங்க. அவங்க வுட் ஹவுஸில் பார்த்தா தேனி கூட பற்றி ஓனர் அம்மா கிட்ட சொல்லிட்டு மருமவங்க புள்ளியை கூப்பிட்டுருக்கேன், அவரை வச்சு அதை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து இந்த பக்கம் நம்ம ராபர்ட் அவருடைய மனைவி கிட்ட அங்கே நடந்த விஷயத்தை பற்றி எதை பற்றியும் பேசாமல் அதை பற்றியும் நினச்சிட்ருக்காரு. சரி அத்தை கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசினா எதனா ஒரு தீர்வு கிடைக்கும்னு யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவருடைய போலீஸ் ஸ்டேஷனில் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. ஜாயினிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேல் அதிகாரி சொல்ல அவரும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாரு. அடுத்து அந்த வுட் ஹவுஸில் இருக்கிற தேனி கூட எடுக்கிறதுக்காக ராபர்ட் போக அங்கே ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து அத்தை கிட்ட கொடுக்க அவங்களும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ உள்ளே போகிற ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ராபர்ட் வந்து உங்ககிட்ட பேசணும், இந்த தேனியெல்லாம் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு செயினை எடுத்து பார்க்குறாங்க, அது ஒரு காவல் தேவதை மாதிரியான ஒரு டாலர் போட்டிருக்கு. இவங்க கிட்ட வந்துட்டு பேங்க்கில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல உன்னோட மனைவிக்கு இதை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபின்னி கேட்குறாங்க. அவர் தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதை பற்றி நான் அவகிட்ட எதுவும் சொல்லலை, எனக்கு $100,000 வேணும் இதை செட்டில் பண்ணுறதுக்கு, இல்லை நான் வீடு வாசல் எல்லாமே போயிடும், நாங்கள் நடுத்தருக்கு வருவோம்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஓனர் அம்மா கிட்ட பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சரி நான் அதை பற்றி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைச்சதில்ல டாலர் செயின், அதை அவங்க கழுத்தில் மாட்டிக்கிட்டு இது உன்னை பாதுகாக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவரும் அவங்களே ஒத்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த ஓனர் அம்மாவோட பையன் வரதை இவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஓனர் அம்மாவோட பையன் ஒரு டாக்டர், நம்ம டாக்டர்னே சொல்லலாம். டாக்டர் அவங்க அம்மா கிட்ட கோட்டையை விற்கணும்னு சொல்ல அவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அப்பா செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு, இந்த கோட்டையை வித்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டவுனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை. இந்த கடைசி காலத்தில் நான் இங்கேயே இருக்க போகிறேன், எனக்கு துணையாக ஃபென்னி இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்லை, நீ இதை விற்கிற எண்ணத்தை விட்டுரு அப்படின்ற மாதிரி ஓனர் அம்மா சொல்கிறாங்க. அப்படி கட் பண்ண நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவர் சைக்கிளிங் பண்ணுறதுக்காக சைக்கிள் எடுக்கிறாரு. அப்போது அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் காரி அவர்கிட்ட பேசினதெல்லாம் ஞாபகம் வருது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே ராபர்ட் வந்து நிற்கிறாரு சைக்கிளோட. ஸோ ஹீரோவும் ராபர்ட்டும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே சைக்கிளிங் போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம டாக்டர் வந்து வேட்டைக்கு போகிறதுக்காக கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஃபென்னி வந்து அவர்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க பணத்தை பற்றி, ஆனால் இப்போ அதுக்கான நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்படியே அந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே சைக்கிளிங் போனாங்கல்ல, அந்த ராபர்ட் போட்டுக்க டாலரை பார்த்த ஹீரோ இது ஏதுன்னு கேட்க எங்கள் அத்தை தான் கொடுத்தாங்க, இது ஒரு பாதுகாக்கிற தேவதை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ அவரையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. கட் பண்ணால் காட்டுக்குள்ளே இருக்க வுட் ஹவுஸ்க்கு நம்ம ஃபென்னி வராங்க. அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா டாக்டர் உள்ளே ஏதோ ஒன்று தேடிட்டுருக்காரு. நீங்கள் தேடுற விஷயம் அங்கே இல்லை, அங்கே தேனீக்கள் வச்சது, அதை எடுக்கும்போது அந்த வுட் பாக்ஸையும் நான் எடுத்துட்டேன், அந்த வுட் பாக்ஸில் இருக்க பொருளெல்லாம் நான் பார்த்துட்டேன், அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா அவள் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ண வரும்போது நான் பார்த்துருந்தேன், அதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதது ரொம்ப நல்லது, சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்க இவங்க வந்து அவங்க பண்ண மேட்டரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அவர் கேர்ள் ஃப்ரெண்டும் வீடியோ எடுத்திருப்பாருல, அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவள் கழுத்தில் டாலர் போட்டிருப்பா, அதே டாலர் தான் ராபர்ட் போட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஹீரோ ரோந்து பண்ணியில் இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது. அது என்னன்னா அந்த பொண்ணு காணாம போனால கேர்ள் ஃப்ரெண்டு அவளுடைய அம்மா பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல. அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் காரியோட ஃபோட்டோலாம் பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அவளை பற்றி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு அங்கே இருக்க போலீஸு எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணால் லேக்கில் ஒரு டெட் பாடி இருக்கிறன்ற விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டரை கட்டுறாங்க. அவர் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு காசு இல்லை கார்டு மறந்துட்டேன், நான் வந்து பக்கத்தில் இருக்க கோட்டையில் இருக்கிற அவங்க புள்ள தான், நான் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற அந்த லேடி சர்வன்ட் கிட்ட சொல்ல அவங்கள ஓகே பண்ணி அனுப்புகிறாங்க. இவர் நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது தான் அவங்க அம்மா அழுதுகிட்டே வந்துட்டு ஃபின்னி இறந்துட்டா விபத்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ நேராக ராபர்ட் கிட்ட போயிட்டு ராபர்ட் கிட்டேயும் அவங்க அத்தை இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் கொடுக்குறாரு. இப்போ தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி ப்ரெசண்ட்டாக காட்டுறாங்க.
ஃபென்னி எப்படிப்பட்டவங்க, எப்படியெல்லாம் இருந்தாங்க, நீங்கள் எப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சிஏடி விசாரிக்கிறாரு. அவரும் கரெக்டான ஆன்சரை கொடுக்க அங்கேருந்து சிஏடி கிளம்ப, அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க இறந்ததை பற்றி அந்த அண்ணன் புள்ளை இருப்பார் இல்லையா ராபர்ட்டு, அவர்கிட்ட தகவல் கொடுக்கறத நமக்கு போட்டு கட்டுறாங்க. இதுதான் இப்போ ப்ரெசண்டில் நடந்துட்டுருக்கு. ஹீரோ தகவல் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப, கட் பண்ணா ஹீரோ புதுசாக ஜாயின் பண்ண ஆஃபீஸர்ன்றதுனால அவருக்கு கிரிமினல் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்ற மாதிரி ஒரு போலீஸ் காட்ட அதில் ஒரு ஃபைல் எடுத்து படிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் காணாமல் போன மிஸ்ஸிங் கேஸை பற்றி தான். இதை படித்து அதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நேராக ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. இந்த பொண்ணு யாருன்னா காணாமல் போன கேர்ள் ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு தான். இந்த ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா, அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான் தான் வந்திருக்காரு. இவன் வந்து நீ தானே மோனாவும் கூட தொடர்பில் இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவனை உட்கார வச்சு பேசும்போது, ஆமாம் ஆமாம் நீ கம்ப்ளைண்டில் என்ன தவிர்த்த வேற ஒருத்தன் கூட அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கல்ல, அது யாரு, ராபர்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைன்ட்டு இவன் சிரிக்கிறா. எதுக்காக இவருக்கு இந்த சந்தேகம்னா டாலர் செயின் ராபர்ட் போட்டிருக்கிறதுனால. அப்படி கேட்ட உடனே இவன் சிரிச்சுட்டு ஒரு பதில் சொல்கிறா, வியன்னாலேருந்து வர ஒரு ஆள் தான் அவ கூட தொடர்பில் இருந்தா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், அதுவும் அவ சொல்லி தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோவும் கிளம்ப, அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ராபர்ட்டை கட்டுறாங்க. டாக்டரை மீட் பண்ணி டாக்டர் கிட்ட உங்கள் அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், எனக்கு பணம் தர விஷயம் பற்றி அத்தை பேசியிருந்தாங்க, ஆனால் அத்தை இப்போ இல்லாததுனால நான் அதை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. இப்போ அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்து பேசுன்னு சொல்லி டாக்டர் அனுப்பி வைக்க, அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம சிஏடியாக கட்டுறாங்க. அவர் அட்டாப்சி பண்ணுற டாக்டர் மீட் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க, கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க, அதில் தான் தண்ணியில் முழுகி இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து விபத்து இல்லை, கொலை தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக தெரியுது சிஐடிக்கு. சிஐடி நேராக ஓனர் அம்மா கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்ல, ஓனர் அம்மா ஃபென்னியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை விற்கிறதுல இவங்களுக்கு விருப்பமே இல்லையா, ஃபென்னி இருக்கிறதுனால கோட்டையை விற்க முடியாது, விற்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லியிருக்கிறத போலீஸ்கிட்ட சிஐடி கிட்ட அந்த ஓனர் அம்மா சொல்லிடுறாங்க. அப்படியே சிஐடி அங்கேருந்த கிளம்பி நேராக ராபர்ட் கிட்ட வந்துட்டு, அந்த அத்தை செத்தாங்கல்ல ஃபென்னி, அது வந்து மர்டர் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்கிறாரு. இந்த பண்ணை பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கே, எப்படி கட்டினீங்க, ஏது கட்டினீங்கன்னு டீட்டெயில் விசாரிச்சுட்டு அங்கே ராபர்ட் கிட்ட இந்த கொலகேஸை பற்றி பேசிட்டு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும், ஸ்டேஷன் வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ சிஐடி மீட் பண்ண வரும்போது நீயும் ராபர்ட்டும் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்க, நானும் அவனும் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, விசாரணை பற்றி எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிறாரு சிஐடி. ஓகே பண்ணிட்டு ஹீரோவும் கிளம்ப, அடுத்து பேங்க்ல போயிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட ராபர்ட்டுடைய பண்ண விஷயமா கடன் பட்டிருக்க விஷயமா கேட்க, அந்த பண்ணையே ஏலத்துக்கு போக போது அந்த குடும்பமே நடுத்தரில் நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட்டை பற்றி பேங்க் மேனேஜர் சொல்ல, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ராபர்ட் எப்படிப்பட்டவர்னு கேட்க, நல்ல விதமாக தான் அந்த மேனேஜரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. காட்டுக்குள்ளே சைக்கிளிங் போகிற நம்ம ஹீரோவும் ராபர்ட்டும் பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓ மேலேயே கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுன்னு சொல்லி ஹீரோ ஓப்பனாக பேசுகிறாரு. எதுக்குன்னா நீ போட்டிருக்கல டாலர் செயின் அது மோனாவோடது, அது எப்படி உன் அத்தை கைக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இதை அந்த ராபர்ட்டும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து அடுத்த நாள் காலையிலேயே இந்த ராபர்ட் நேராக விசாரணைக்காக ஸ்டேஷன் வராங்க. சிஐடி ராபர்ட் கிட்ட நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ராபர்ட்டுக்கு சிகரெட் பழக்கம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அத்தை கொலை கேஸ்ல யாருமேலயாவது சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டா இல்லைன்னு இவர் தலையாடுறாரு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி சிஐடி கேட்க, இவர் ஒரு பதிலை கொடுக்குறாரு, ஏன்னா அவங்க யாருக்குமே கெட்டது நினச்சதில்லை, அவங்க ரொம்பவே அடக்கமானவங்கன்னு சொல்லி இவர் பதில் கொடுக்க, சரி நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவர் போகும்போதே பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த டாக்டர் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டே குறுகுன்னு போகிறாரு. ஹீரோ கிட்ட சிகரெட் பாக்ஸையும் ஆஸ் தட்டை தட்டையும் எடுத்துகிட்டு வர சொல்ல அவரும் ஓகே பண்ணிட்டு போக உள்ள டாக்டர் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு சிஐடி. அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2:30 அளவில் எங்கே இருந்தீங்கன்னு கேட்க, நான் வந்து வெளியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனேன், அந்த ரெஸ்டாரண்ட் பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் பேர் எல்லாம் சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கா பேச்சு வாக்கில் சிஐடி சிகரெட் பிடிக்கிறீங்களான்னு கேட்க, வேணாம் என்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அவருடைய சிகரெட் எடுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ பேச்சு வாக்கில் பார்த்தீங்கன்னா ஆஷ் தட்டி விட இவர் நோட் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட் பேரெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னை வந்து சந்தேகப்படுறீங்களான்னு டாக்டர் கேட்கா, இதெல்லாம் ஒரு சின்ன என்கொயரி தாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவரும் கிளம்புறாரு. அவரை பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ராபர்ட் இருக்கார்ல அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே போக இந்த தட்டி போட்ட சிகரெட்டை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக நேக்கா சிஐடி எடுத்து வச்சுக்கிறாங்க.
டாக்டரே ஃபாலோ பண்ண மாதிரி ராபர்ட் போக காட்டுக்குள்ள அவர் வேட்டையார வுட் ஹவுஸ்க்கு போக காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்க டாக்டரையே ஃபாலோ பண்ண மாதிரி ராபர்ட்டும் போக நேரா போன டாக்டர் வுட் ஹவுஸ்ல இருந்து கன் எடுத்துட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு நடந்து போறாரு. அங்க போய் அமைதியா உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ண மாதிரி போன ராபர்ட்டும் நேரா அவர்கிட்டயே போயிட்டு போன்ல இருக்கிற போட்டோவை காட்டி இந்த லாக்கெட் என்ன காப்பாத்துன்னு என் அத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லாக்கெட் காணாம போன மோனோவோடதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த லாக்கெட் எப்படி உன் கைக்கு வந்ததுன்னு கேட்க, எங்க அத்தைதான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதை அந்த வுட் ஹவுஸ்ல இருந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த வுட் ஹவுஸ்ல அந்த லாக்கெட்டை வச்சது யாருன்னு டாக்டர் கேட்கா, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அத்தையும் எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. இதை கேட்டவுனே தான் டாக்டருக்கு பெருமூச்சே வருது. ஏன்னா லாக்கெட் விஷயம் அத்தை எதுவும் சொல்லாம தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கிளியர் பண்ணிக்கிட்டு உன்னோட கடன் பிரச்சனை பத்தி பேசலாமான்னு சொல்லி அடுத்த டாபிக் எடுக்க அப்படியே கட் ஆகுது அந்த சீனு. அடுத்து இந்த பக்கம் சிஐடி காட்டுறாங்க. அவர் நேரா இவர் சாப்பிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்க டாக்டரை பத்தி கேட்க, டாக்டர் அன்னைக்கு வந்து சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் பேரெல்லாம் அழுத்தமா அங்க இருக்க லேடி சொல்றாங்க. எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க, ரெகுலரா வருவாரான்னு கேட்கா, இல்லைங்க அன்னைக்கு அஞ்சு வாட்டி அவருடைய பேர் அவரே சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொஞ்சம் டவுட் ஆகுது நம்ம சிஐடிக்கு. டாக்டர் சிஐடி கிட்ட சொல்லியிருப்பாரு, வியன்னால இருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த நேரத்துல நான் வந்தேன் அப்படின்னு. அந்த நேரத்துல அவருடைய கார் நம்பர் பதிவாச்சா அப்படின்ற மாதிரி செக் போஸ்ட்ல செக் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சிஐடி. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அட்டாப்சி ரிப்போர்ட் ஒன்னு பண்ணிருப்பாங்கல்ல, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக சிகரெட் எல்லாம் செக் பண்ணிருப்பாங்களே, அந்த ரிப்போர்ட் வந்து மேட்சே ஆகலன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போக நம்ம சிஐடிக்கு செம கன்ஃபியூஷன் ஆகுது. அடுத்த நாளே ராபர்ட்ட வர வச்சு விசாரிச்ச விசாரணை பத்தி எழுதி வாங்குறாங்க. அப்ப கேக்குறாங்க, பேங்க் கடனை பத்தி அத்தைக்கு தெரியுமா, அத்தை எதனா ஹெல்ப் பண்ணாங்களான்னு. இவருக்கு ஒரே ஷாக் ஆகுது, உங்களுக்கு கடன் பிரச்சனை பத்தி எப்படி தெரியும்னு கேட்க, அவங்க கணக்கு வழக்கெல்லாம் நாங்க எடுத்துட்டோம் சொல்லிட்டு சிஐடிக்கு சொல்ல இவருக்கு ஒரே ஷாக் ஆகுது. அந்த ஷாக்கோட இவர் கிளம்புறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கேஸ் ஃபைல் இருக்கு, அதை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஃபைல் என்னோட டேபிள் மேல வச்சிரு அப்படின்ற மாதிரி சிஐடி சொல்லிட்டு போறாரு. போய் நேரா அந்த ஓனர் லேடி கிட்ட, உங்ககிட்ட பண பிரச்சனை பத்தி அவங்க பேசினாங்களா ஃபென்னி அப்படின்ற மாதிரி கேட்க, அவ எதுவுமே பேசல, முன்னாடி என்கிட்ட பணம் இல்லை, ஆனா இப்ப கோட்டையை விற்கிறோம் இல்லையா அதுக்காக பணம் இருக்கு, அவ ரொம்பவே கண்ணியமானவ, இது பத்தியும் இது கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இவர் அதை கேட்டு கிளம்பும் போது டாக்டர் வராரு. டாக்டர் கிட்ட, நாங்க இதை பத்தி கேட்டு முடிச்சிட்டோம், அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, ஒரு பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, டாக்டரும் அப்படியே வந்து பாக்குறாங்க. சிஐடி கிட்ட பேசி முடிச்சுட்டு இவருடைய அம்மா கிட்ட பேசுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த ஃபென்னியோட பண விஷயத்த பத்தி ஏன் என்கிட்ட பேசவே இல்லாவ அப்படின்ற மாதிரி கேட்கா, இவர் ஒரு மாதிரி பதட்டமாகறாரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கா, இல்லம்மா நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா வேட்டைக்கு போறாரு. அங்க காட்டுக்குள்ள கன் எல்லாம் வச்சுட்டு வேட்டைக்கு போகும்போது வழியில பாத்தீங்கன்னா நம்ம ராபர்ட்டை மீட் பண்ணி, நீ ஒரு நல்ல வேலையை பார்த்த, யார்கிட்டயும் சொல்லாம இருந்தது ரொம்பவே நல்லது, உன் மனைவி கிட்டயும் சொல்லல இல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, ரெண்டு நாள் உன்னுடைய பணம் உனக்கு வந்து சேர்ந்துரும் சொல்லி அவருக்கு ஒரு கேரண்டி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப. அடுத்து கட் பண்ண நம்ம சிஐடி காட்டுறாங்க. சிஐடி அந்த ஹீரோ சொன்ன ஃபைலை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் படிக்கிறாரு. அவர் வந்து, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி தான் இது, அவளுக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு இருந்ததான்னு கேட்க, ஆமா அவர் வியன்னால இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. வியன்னாவா, ஃபைலே இல்லாத விஷயத்த பத்தி உனக்கு எப்படி இதுன்னு தெரியும் சொல்ல, அவளோட ஃப்ரெண்டை பத்தி ஹீரோ சொல்லிட்டு அவகிட்ட கூட்டிட்டு போக நேரா அவ ஃப்ரெண்டு கிட்டே இந்த சிஐடி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. காணாம போன உன்னோட ஃப்ரெண்டு மோனாவை பற்றி உனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுன்னு சொல்ல, எனக்கு எதுவும் அவ்வளோவா தெரியாது, அவள் சொன்னது தான் உங்ககிட்ட சொன்னேன், அந்தால் வியனால இருந்தவர்னு மட்டும் அவள் சொல்லியிருக்கா, அவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடிக்கு பிரச்சனை வரும், அவர்கிட்ட இந்த விலகணும்னு நினச்சா அப்படின்ற மாதிரி இவன் நிறைய விஷயத்த சொல்வா. அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா அவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் அடிக்கடிக்கு அந்த ஆளை காட்டுக்குள்ளே மீட் பண்ணுறதா என்கிட்ட சொல்லியிருக்கா ஒரு வாட்டின்னு சொல்ல, இந்த நம்ம சிஐடிக்கு செம டவுட் ஆகுது. இதை பற்றி ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நேரா அந்த மோனாவோட வீட்டுக்கு வந்து என்கொயரி பண்ணுறாங்க. மோனாவோடைய ரொம்ப ரெகுலராக படிக்கிற ஒரு டைரி எடுத்துகிட்டு போகிறாரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. இதை டெஸ்ட் பண்ணலாவது எதனா க்ளூ கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஓனர் அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வந்து படபரப்பாக பார்த்துட்ருக்காங்க. அவங்க பையன் வந்து ரொம்பவே டென்ஷனாக ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா,
நம்ம சிஐடி என்ன பண்ணுறாருனா, 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன மோனாவோட டைரி எடுத்துகிட்டு வந்து அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்ல ஒரு நாள் டைம் வேணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அவரும் ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் வந்து ரிப்போர்ட் கேட்கும்போது டாக்டருக்கே ஷாக் ஆகுது. இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொன்ன உடனே இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, மோனா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் கேஸ் எதனா கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்க, இன்னும் அதை பற்றி எதுவும் தெரிய வரலன்னு சொல்கிறாங்க. மோனா உயிரோட இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை பற்றியும் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு நேராக காட்டுக்குள்ளே நம்ம டாக்டர் இருக்கார்ல, அவர் வுட் ஹவுஸ்க்கு போகிறத தூரத்துலேருந்து சிஐடி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து டாக்டர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம சிஐடி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ராபர்ட்டை காட்டுறாங்க. 2 மணிக்கு வா பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல டாக்டரு, அதுக்காக கிளம்பணுன்றதுக்காக இவர் கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃப் வந்த உடனே அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை காட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த பக்கம் டாக்டர் கன்னோட ரெடியாக யாரையோ டார்கெட் பண்ண மாதிரி நின்றுட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து சிஐடி பார்த்துட்டு இவர் ராபர்ட்டை தான் சுட போகிறாரோன்ற பயத்தில் ஓடி வர, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்கே, என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்க, ஆமாம் உன்னை தான் ஃபாலோ பண்ணுறேன், ஓ மேலே தான் முழுக்க முழுக்க சந்தேகம் அப்படின்ற மாதிரி இவர் ஓப்பனாக பேச, ஓ அப்படியா, இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி டாக்டர் இவரே கண்ணை காட்டி திரும்பி நிற்க சொல்லி மாட்டிட்டுருக்காரு. ஸோ ஃபுல்லாக கொலை பண்ணது எல்லாமே இவர் தான், மோனோவையும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க சந்தேகம் டாக்டர் மேலேயே எழும்புது நம்ம சிஐடிக்கு. சிஐடி உன் வேலையெல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோ, திரும்பி நின்று கையை தூக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ராபர்ட் நம்ம டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா டாக்டரை ஆளையே காணோம், எஸ்கேப் ஆயிட்டான்டா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுது. நேராக ராபர்ட் கிட்ட வந்துட்டு, நீ வெயிட் பண்ணிட்டுருக்க ஆள் இங்கே வரமாட்டான், அவன் வரத்துக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ராபர்ட் கிட்ட போயிட்டு, நீ வந்து ஒரு குற்றத்துக்கு தொண்ண போயிருக்கல, ஒரு தப்புன்னு தெரிஞ்சால் அது கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரியாதா, உங்கள் அத்தை கேஸில் உனக்கு என்ன கிடைச்சதோ அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டாக்டர் தான் கேட்டுறாங்க. அந்த டாக்டர் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு சிகரெட்டே பிடிச்சிட்ருக்க, இந்த பக்கம் நம்ம சிஐடி அங்கே இருக்கிற நம்ம ராபர்ட் கிட்ட உண்மையெல்லாம் போட்டு வாங்கிட்டு அவர்கிட்ட இருக்க சைனியும் வாங்க, அவருக்கு என்னென்ன தெரிஞ்சதோ எல்லாத்தையும் பற்றியும் ராபர்ட் கிட்ட சொல்லிவிட்டு டீமே வர வச்சுறாரு. டீம் வந்துட்டு அந்த உட்டோசியே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ஆக்குப்பை பண்ண பார்க்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவள் உண்மையாலுமே இறந்துட்டான் நினைக்கிறேன், அவளை கொன்று இங்கே தான் வச்சுருப்பாளோ அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. ஸோ மோனோ உயிரோடவே இல்லை, அவள் எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி நினச்சா, அவள் செத்தே போயிட்டா, கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஏதோ ஒரு வருத்தத்தோட உட்காந்துட்டு கண்ணையும் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ராபர்ட் வந்துட்டு இந்த நம்ம ஹீரோக்கு ஆறுதலாக பேசிட்டு நிற்கும்போது ஒரு கன்னு ஃபயராக சத்தம் கேட்குது. இந்த சத்தம் வீட்டில் இருக்கிற அந்த பாட்டிமாக்கு கூட கேட்டிருது. என்னடா அது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனாக இந்த பக்கம் கன் ஃபயர் ஆகிற சத்தம் கேட்குதுல்ல, எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து, நீ நல்லா சுடுவல்ல, நீ எங்கள் கூட வான்னு சொல்லிட்டு சிஐடி அவங்கள கூப்பிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவங்க பையனுக்கு கால் பண்ண பார்க்குறாங்க. கால் பண்ணும்போது பெல் ரிங் ஆகும் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஷாக்கு, அங்கே நம்ம டாக்டர் தண்ணியை தான் சுட்டுக்கிட்டு செத்து போய் கிடக்கிறாரு. இதை இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் பாட்டிமாக்கு தெரியல. அவங்க ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. காணாமல் போன மோனா இந்த வியன்னாவை சேர்ந்த டாக்டர் கூட தான் கள்ள தொடர்பில் இருந்திருக்கா. அவரு கூட ஏதோ ஒரு பிரச்சனையாயிட்டு பிரியணும்னு நினச்சிருக்கா. அவள் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னா அவளை கொலை பண்ணி அந்த இடத்துலையே எங்கேயோ பொதிச்சு வச்சுருக்கான். இங்கே நாயெல்லாம் விட்டு தேட வச்சா அந்த டெட் பாடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சிஐடி கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த மோனா பற்றி சில விஷயம் ஃபென்னிக்கு தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறா அப்படின்ற கோபத்தில் தான் தண்ணியில் மூழ்கடிச்சு ஃபென்னியை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. அந்த இடத்த சுற்றி மற்ற போலீஸ் எல்லாம் டிஎன்ஏ செக் பண்ணுறாங்க. நாயை விட்டு டெட் பாடி எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மோனா காணாமல் போன கேஸ் வந்து அவள் செத்துட்டா இனிமேல் வரமாட்டா அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி போக இந்த படம் இத்தோட முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.